மனிதர்களின் வளர்ச்சியும் உயிர் வாழ்வும் அன்றாட உணவின் மிகவும் பயனுள்ள கூறுகளாக இருக்கும் ஊட்டச்சத்துக்களை பொறுத்ததாக அமைகிறது. உடலின் சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின், கனிமங்கள் போன்றவை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உணவுப் பொருட்களில் உள்ள நார்ச்சத்து உணவின் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதும், போதுமான அளவு தண்ணீர் இருப்பதும் முக்கியமானது என்பது தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆற்றலுக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை உடலுக்கு வழங்கும் பல உணவுகள் உள்ளன. உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் பல நாடுகளில் பொதுவான பிரச்சனையாக மாறியுள்ளது. அரிசி முக்கிய உணவாக இருக்கும் இலங்கை போன்ற நாடுகளில் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதற்கு போதுமான அரிசி உணவுகளை சாப்பிடுவது அவசியம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உடலுக்கு பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்காக 4 அடிப்படை வகையான உணவுகளை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அடிப்படை உணவு குழுக்கள் என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது பால் உணவு, இறைச்சி, காய்கறிகள் மற்றும் பழங்கள், விதைகள் ஆகியவை முக்கியப்படுத்தப்படுகின்றன. எனினும் தவறான உணவு தேர்வுகளையும் மக்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். உணவு தவறாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 2 முக்கியமான காரணங்கள் காணப்படுகின்றன. சத்தான உணவுகள் விலை உயர்ந்தவை, அதே நேரத்திலே உள்ளூர் உணவுகளை விட உயர்ந்தவை என்கிற கருத்து மக்களிடத்திலே காணப்படுகிறது. எளிதில் சாப்பிடக்கூடிய மற்றும் முறையாக தொகுக்கப்பட்ட அல்லது பொதி செய்யப்பட்ட உணவுகளின் மீதான மக்களின் விருப்பம். பெரும்பாலான மக்கள் உணவின் தரத்தை விடவும் தமது நேரத்திலேயே கவனத்தை செலுத்துகிறார்கள். இவ்வாறான காரணிகளால் உணவு தெரிவுகள் மாறுபடுகின்றன. சரியான உணவில் தேவையான அளவு புரதம். ஒரு நாளைக்கு சுமார் 75 கிலோ எடையிற்கு 0.75 தொடக்கம் 1.5 கிராம் புரதம் வழங்கப்பட வேண்டும். பால், இறைச்சி, மீன் மற்றும் முட்டை போன்ற விலங்கு உணவுகள் உடலுக்கான புரதத்தை அளிக்கின்றன. எனவே இறைச்சி, சோயாபீன்ஸ், காளான்கள், பருப்பு வகைகள் மற்றும் முழு தானியங்களை சாப்பிடாதவர்களுக்கு தாவரத்தையும் விலங்கு உணவுகளையும் கலப்பதன் மூலமாக உடலால் உற்பத்தி செய்யப்படாத அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை உடலுக்கு வழங்க முடியும். தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறி, மா ஆகியவற்றிலிருந்து ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட்டின் அளவு 1 கிலோவிற்கு 4 முதல் 5 கிராம் வரை கிடைக்க வேண்டும். அதேபோன்று உடலுக்கு தேவையான கொழுப்பின் அளவானது ஒரு நாளைக்கு 1 முதல் 2 கிராம் வரை தேவைப்படும். இறைச்சிகள், வெண்ணெய், சீஸ் மற்றும் பாலெண்ணெய் போன்றவற்றின் மூலம் இந்த கொழுப்பின் அளவை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பகுதியில் உள்ள காய்கறிகள், பழங்கள் மற்றும் ஏனைய தின்பண்டங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலமாக விட்டமின்களை பெற்றுக்கொள்ளலாம். விட்டமின், நீர் மற்றும் கொழுப்பு கரைப்பான்களில் 2 வகைகள் உள்ளன. இதே நேரத்திலே விட்டமின்கள் தொடர்பான உணவுகளை பற்றியும் அறிந்திருப்பது அவசியமாகிறது. அதேபோன்று இரும்பு, கால்சியம் மற்றும் பலவிதமான தாதுக்கள் அடங்கிய உணவுகள் பற்றியும் நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றை அன்றாடம் நமது உணவுகளில் சேர்த்து கொள்ளவும் வேண்டும். ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான நார்ச்சத்து குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமான உணவோடு நார்ச்சத்து நிறைந்த உணவையும் சேர்த்து உண்ண வேண்டும். இந்த ஒவ்வொரு காரணிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவு தண்ணீரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக ஒருவருடைய உடலின் ஆரோக்கியம் என்பது அவர் உள்ளடக்கிற உணவு மற்றும் நீரினுடைய அளவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை பொறுத்து அடங்கியுள்ளது. உணவில் 3 முக்கிய உணவு வேளையாக காலை, பகல், இரவு உணவு ஆகியவை காணப்படுகின்றன. எங்களை பொறுத்தவரையில் காலையில் ஒரு இளவரசனாக நாம் எளிய காலை உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு உணவை உட்கொண்டு 10 தொடக்கம் 12 மணி நேரத்திற்கு மேல்
ஒரு சாதாரண உணவோடு நாளை தொடங்குவதற்கு போதுமானது. இது வயிற்றின் அமிலத்தன்மையை விரைவாக குறைக்கும். நமது கிராமிய கதைகள் சொல்லுவதைப் போல மதிய உணவை ஒரு அரசனை போல உட்கொள்ளுவது பகல் நேரத்தில் அதிக கலோரிகள் தேவைப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளும். மேலும் பகலில் அதிக கலோரிகளை சாப்பிடுவதும் தவறல்ல. ஆனால் இரவில் ஒரு பிச்சைக்காரனாக எளிய உணவை வழங்க வேண்டும் அல்லது உண்ண வேண்டும். இப்படியும் நமது கதைகள் குறிப்பிடுகின்றன. எனவே இலகுவில் சமிபாடடையக்கூடிய எளிய உணவுகளை இரவில் நித்திரைக்கு செல்லுவதற்கு முன்பாக உண்ண வேண்டும். அதுவும் உண்டபின் சிறிது நேரம் கழித்துத்தான் நித்திரைக்கு செல்ல வேண்டும். ஆரோக்கியமான இரவு உணவை பெற்றாலும் உங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் வரவில்லை என்றால் உங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்து இழக்கப்படும். ஆரோக்கியமான இரவு தூக்கத்தை பல்வேறு காரணிகள் பாதிக்கும். நீங்கள் தூக்கத்தின் போது படுக்கையில் இருந்தாலும் அல்லது காலையில் எழுந்ததும் உங்கள் கழுத்து அல்லது கழுத்தில் வலி இருந்தால் உங்களுடைய தூக்கமெத்தை உங்கள் தூக்கத்திற்கு மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மோசமானது என்பதை குறிக்கிறது. எனவே நாளினுடைய முடிவில் நீங்கள் ஒரு வசதியான தூக்கத்தை தேடுகிறீர்களாக இருந்தால் தூங்கும் இடத்தின் அல்லது மெத்தையின் தரம் மற்றும் அமைப்பு குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை அனுபவிப்பதற்கான ஒரு நல்ல இரவு தூக்கம் ஒரு விலை மதிப்பெற்ற வளமாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு நல்ல இரவு தூக்கத்தை பெறுவது விலை மதிப்பெற்ற உடல் மற்றும் மன நிதானத்தை கொடுக்கும். ஆக ஊட்டச்சத்துக்கள் பற்றிய அறிவோடு நல்ல தூக்கம் சார்ந்த விழிப்புணர்வும் அவசியமாகிறது.